ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். மீதமான ரைஸில் எப்படி வந்து பொங்கல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு ஒரு கப்பு மிச்சமான ரைஸ், ஒன்று கால் கப் வந்து பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை தாளிக்கிறது, 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கீ, தாளிக்கிறதுக்கு தேவையான கீயை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அதோட எடுத்து வச்சுருக்க 1/4 கப் பாசிப்பருப்பு நான் ஊற வச்சு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன், நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரைஸோடு சேர்த்து வேகிறப்ப வேகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்கோட கொஞ்சோன்னு வந்துட்டு வாட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சோன்னு வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொங்கல் வந்து நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக 1 பின்ச் அளவு வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம விசில் வச்சிடலாம். இதுக்கு வந்து 4 to 5 விசில்ஸ் வைக்கலாம். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்ட பிறகு 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து விசில் வச்சாச்சு. இப்போ பொங்கல் வந்துட்டு 4 to 5 விசில்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்துக்குன்னு பார்ப்போம். பொங்கல் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஸ்டவ் ஆட் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதில் இதை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலில் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்ப்போம். நம்மளோட பொங்கல் இப்போ எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம சாதம் மிச்சமானா இது மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.